ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாஃப்டா டேஸ்டியான ஸ்லைஸ் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஓவன் இல்லாம கடாயிலையும் எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்லைஸ் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஈனோ 1 டீஸ்பூன், மைதா மாவு 1 கப், பால் 1/2 கப், எண்ணெய் 1/4 கப், சர்க்கரை 1/2 கப், டியூட்டி ஃப்ரூட்டி, ஏலக்காய் 10 to 15 எடுத்துக்கோங்க. 2 முட்டை ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கட்டும், அதாவது ஃப்ரிட்ஜ்ல இருந்து உடனே எடுத்து யூஸ் பண்ணாம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருங்க வெளியே. நம்ம ஃபர்ஸ்ட் சர்க்கரைய பவுடரா செஞ்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் சர்க்கரை ஏலக்காயை போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே மிக்சி ஜாரை திறக்கும் போது ஏலக்காயோட சுமல் அவ்வளோ சூப்பராக வருது. ஒரு பவுலில் எடுத்து இந்த மாதிரி சல்லடை யூஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் விழுகிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் மைதா மாவை சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதில் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சுகரையும் போட்டு சலிச்சிருங்க. அதில் ஏலக்காய் போட்டு அரைச்சதுனால அதோட ஸ்கின் இருக்கும், அப்படியேவும் சலிச்சிட்டானா இந்த மாதிரி வந்துடும், எடுத்துடலாம் நீங்கள். இப்போ ஈனோவையும் போட்டு இது பண்ணிடுங்க கட்டி இல்லாமல். இன்னொரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நம்ம எவ்வளோ நல்லா பீட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா கேக் வரும். கொஞ்சம் நுரையா வர்ற மாதிரி இருக்கும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க நல்லா பீட் பண்ணணும். பாருங்க இந்த மாதிரி நுரையா வரணும். இப்ப இது கூட நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். நான் எல்லாமே இதே கப்புல தான் அளந்து எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்டோட அளந்து எடுத்து செஞ்சீங்கன்னா அவ்வளவு சூப்பரா வரும். எண்ணெயை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சலிச்சு வச்சிருக்கிற மைதா மாவு, சர்க்கரை, ஈனோ அதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஸ்லைஸ் கேக்ல டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து லேசா மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். பாருங்க இந்த மாதிரி பேட்டர் வந்திருக்கணும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடியில் கொஞ்சம் கனமான பாத்திரமா இருந்தால் நல்லா இருக்கும். இதுக்கு மேலே உப்பு இல்லைன்னா மணல் போட்டுக்கோங்க. போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த மாதிரி செவ்வக வடிவத்தில் இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு எல்லா சைடும் ஒன்று போல தடவி விட்டுருங்க. இந்த மாதிரி கார்னர்ல எல்லாம் நல்லா தடவிடுங்க, ஒட்டாம வரும். இப்போ இதுக்கு மேல நம்ம 1 டீஸ்பூன் அளவு மைதா மாவு போட்டு நல்லா ஒன்று போல எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒன்று போல செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, ஒரு 1/4 அளவுக்கு இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் தடவுறேன் நான். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கிறலாம். லேசாக இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வளைய மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து அதுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே பேட்டர் ஊற்றி வச்சிருக்கிறத வச்சுருங்க. மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1/2 மணி நேரம் இருக்கட்டும். பாருங்க 20 நிமிஷத்துல எப்படி வந்திருக்கு.
अरे मण नेर आई तरह पाकल और कुछ चेक पनी पातकोंगा इदला वोटल लेना केक रेडी आयरची पारंगा वोटल साइड ले इंदा मारी कत्ती इरंदिशना एड़ुत्तु विट्रुंगा लेसा अपड़ी वोट्टामा नल्ला वरू इंदा मारी एड़ुत्तु विट्रुंगा पारंगा एवला अरुमिया वंदरुकु अवलो साफ्टा सूपरा वंदिरुक्कुंगा पारुंगा इप्पा नम्म इदा स्लाइसा कट पन्नी एडुत्तुक्कलाम पारुंगा एवलो अरुमिया वंदिरुक्कु नल्ला साफ्टा इरुक्कुम ना ओन्नु एडुत्तु कामिक्किरेन பாருங்க அந்த டியூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு அப்படியே கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே அவ்ளோ சாஃப்ட்டா வந்திருக்கு கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க थैंक यू